சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம். ரத்தனம் தர்க்கே ஞாய வேதாந்த சிம்ஹோ குருர்யஹ பிரத்னம் ஜானம் தத் பிரசாதேன லப்த்வா அப்ரவீமி. ரத்னம் துல்யம் லோகனே துர்குணநாமிதீமம் யத்னம் குர்வே ஸ்ரோத்ருவர்க்ய தாதும் சதர்த்தம். இந்த புது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், தர்க்க ரத்னம் என்றும் ஞாய வேதாந்த கேசரி என்றும் விருதங்கள் பெற்றவர் அந்த குருவினுடைய அனுகிரகத்தினாலே பிராச்சீனமான ஞானத்தை பெற்றடியேன் பேசுகிறேன். லோக நேதா இருக்கிறானே ஜெகந்நாதன், அவனுடைய குணங்களுக்கு ரத்னம் சமமாகும் என்று இன்றைய பேச்சினுடைய தலைப்பு. இந்த நல்ல கருத்தை ஸ்ரோதாக்களுக்கு தருவதற்கு நான் யத்தனம் பண்ணுகிறேன். இந்த முயற்சியும் கூட அந்த திருமலை ஈத்தம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை உபகப்பிக்கும். இந்த ஸ்லோகமும் கூட ரத்தனம் பிரத்தனம் எத்தனம் என்ற பதங்களாலே பாதாரம்ப பிராசம் பெற்றபடியாலே அவரை உகப்பிக்கும். குண ரத்தனங்களை பேசும்போது தர்க்க ரத்தனமானவரை வணங்கி ஆரம்பிப்பதும் யுக்தம். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சத்வதீயாஹ தயாதரங்கானுராஹ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். குதிரை முகத்தேவா, உன் குளிர்பார்வை கொடுக்கட்டும், குணம் பற்றி இப்பேச்சில் குறையில்லாத அமுதத்தை. குணம் எப்படி மணி போல ஆகும்? பன்மணியன்ன சீர்கணம். இந்த தலைப்பு. பல மணிகளை போல குண கூட்டம் என்று அர்த்தம். குணம் எப்படி ரத்னம் போல ஆகும்? முகம் சந்திரன் போல ஆகலாம், இரண்டும் திரவியங்கள். பாதம் தாமரை போல் ஆகலாம், இரண்டும் திரவியங்கள். திரவிய குண கர்ம சாமான்ய விசேஷ சமவாயாபாவாஸ்வப்ததார்த்தாஹ என்று தர்க்க சங்கிரக ஆரம்பத்திலேயே திரவியங்களையும் குணங்களையும் வெவ்வேறு விபாகத்திலே வெவ்வேறு வகுப்பிலே போட்டாச்சே, ஒரு திரவியத்துக்கும் ஒரு குணத்துக்கும் ஒப்புமை சொல்வது சரியோ என்று ஆட்சேபம் ஆரம்பத்தில் எழக்கூடும். ஆனாலும் ரத்னங்கள் என்ற திரவியங்களுக்கும் பகவானின் கல்யாண குணங்கள் என்ற குணங்களுக்கும் சாமியம் சொல்லுகிறால், பார்க்கடல் தன்னில் பன்மணியன் சீர்கணம் என்பதனாலே பகவான் கடல் போலே இருக்கிறானாம், அந்த கடலிலே இருக்கும் ரத்னங்கள் போல அவனிடம் கல்யாண குணங்கள் இருக்கின்றனவா. இதிலேயே அதிகரண சாமியம், அதாவது இருக்கும் இடத்தால் ஒப்புமை என்பதை முதல் முதலாக காட்டியாகிவிட்டது. இரண்டாவதாக நிறைய இருப்பதாலே ஒப்புமை. மூன்றாவதாக பளிச்சென்று இருப்பதாலே ஒப்புமை. நாலாவதாக மதிப்பால் உயர்ந்ததாலே ஒப்புமை என்று நிறைய சொல்லப் போகிறோம். அதனுடைய சுருக்கம் இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக, உதகியில் இருப்பதாலும் உள்ளதெண்ணிலதாய் என்றும் உஜ்வலம் ஆனதாலும் உயர்ந்த வஸ்து என்பதாலும் உன்னுடை குணங்களுக்கு உவமையாம் ரத்தினங்கள். இதிலே முதலில் சொன்னது உதகியில் இருப்பதாலும் என்றது. ரத்னம் எப்படி உதகியில் இருக்கிறதோ அதுபோல உன்னுடைய குணங்கள் நீ ஆகிற உதகியில் இருக்கின்றன. அமுத கடல், அமுத ஆழியாய் நிற்றி நீ பார்க்கடல், உன்னிடம்
ரத்தனங்கள் போல குணங்கள் இருக்கின்றன. இது முதல் ஒப்புமை. இரண்டாவது, எண்ணிலதாய் உள்ளது என்பதாலே நிறைய ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. பார்க்கடலிலே ரத்தனமும் ஏராளம், பகவானிடம் குணங்களும் ஏராளம். பன்மணி என்று இங்கே இந்த ஒப்புமை வெளிப்படையாக பேசப்பட்டது. பல ரத்தனங்கள், ரத்தனங்கள் பார்க்கடலிலே ஏராளம் என்று சொல்வது உண்டோ என்றால் அது மிகவும் பிரசித்தம். சுவாமி தேசிகனே கூட வேறு காவியங்களிலே சொன்னதுண்டு. அதிகரண சாராவளியிலிருந்து ஒரு ஸ்லோகார்த்தம், பாதி ஸ்லோகம். மா பூநிஷேஷ சித்தி ததபி குணவித ஸ்தீத நிசீமரத்னே மத்யேஹரம் நிதேயம் மஹதிதஹ திகிம் மௌக்திகம் லப்தமப்தௌ. அர்த்தம், அளவில்லாதபடி நிசீமமாக பெரிய ஸ்பீதமான ரத்னங்கள் சமுத்திரத்திலே இருக்கின்றன. கடலிலே ஏராளமான பருத்த மணிகள் இருக்கிற காரணத்தாலே தனக்கு கிடைத்த ஒரே ஒரு முத்து மணியை, சங்கிலியில் நடுப்பதக்கமாக அணியக்கூடிய உயர்ந்த மணியை கிடைத்த போது வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவதில்லையே என்று ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார் வேறொன்றுக்கங்கே. நமக்கு இங்கே வேண்டியது கடலிலே மணிகள் ஏராளம் என்பது. மத்ய புராணத்திலே ஒரு ஸ்லோகம் இந்த குணங்களுக்கும் ரத்தனங்களுக்கும் ஒப்புமை சொல்லுவதற்கு மூலபூதமான ஸ்லோகம் என்று தோன்றுகிறது. நமக்கு கிடைக்கிற எல்லா பிரமாண வசனங்களிலேயும் இது பிராச்சீனதமமாக இருக்கிறது. யதாரத்னானி ஜலதே அசங்கேயானி புத்ரக ததா குணாஹ்யனந்தஸ்யாபி அசங்கேயா மகாத்மனஹ. இதனுடைய அர்த்தம், ஓ பிள்ளாய், எப்படியானால் சமுத்திரத்துக்கு எண்ணிறந்த ரத்தனங்கள் இருக்கின்றனவோ, ஜலதேகே அசங்கேயானி ரத்னானி, அதுபோல அனந்தனுக்கு பகவானுக்கு எண்ணிறந்த குணங்கள் இருக்கின்றன. அனந்தஸ்ய அசங்கேயா குணாஹ என்கிறது இந்த மத்திய புராண ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நம் சித்தாந்தத்திலே அடிக்கடி எடுத்து கையாளப்படுகிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஸ்ருத பிரகாசிகையிலே பார்க்கிறோம். ரகசியத்ரய சாரத்திலே மேற்கோளாக காட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பராசர பக்தரின் சகஸ்ரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணத்திலே பார்க்கிறோம். தற்போதைய மும்மணிக்கோவைக்கு பன்மணி என்ன சீர்கணம் என்ற இடத்து வியாக்கியானத்திலே பார்க்கிறோம். இவ்வாறாக பல நூல்களிலே இந்த பிரமாண வசனத்தை எடுத்து காட்டுவதிலிருந்து பல ஆச்சாரியர்கள், வியாசாரியர், தேசிகன், பக்தர், சேட்லூர் சுவாமி முதலிய பலர் நூல்களிலிருந்து, பல நூல்களிலே இதை எடுத்து காட்டுவதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. யசாரத்னானி ஜலதேஹே அசங்கேயானி புத்ரக ததா குணாஹ்யனந்தஸ்யாபி அசங்கேயா மகாத்மனஹ. பகவானுக்கு எத்தனை குணங்கள் என்று கேட்டால், பன்மணி என்ன சீர்கணம் என்றதாலே பன்மையிலே சொல்லியாக வேண்டும். எத்தனை? ஒருவர் ஆறு என்கிறார், இன்னொருவர் ஐந்து என்கிறார், இன்னொருவர் எட்டு என்கிறார், இன்னொருவர் எண்ண முடியாது என்கிறார், இன்னும் ஒருவர் ஒன்றுமே கிடையாது என்று கூட சொல்கிறார். இதிலே நாலு கட்சிக்காரர்கள் முதல்களே சொன்னவர்கள் மகான்களாக இருப்பதாலே நாம் யார் சொல்லுவதை நம்புவது? பன்மணி என்றால் எத்தனை மணி?
முதலிலே அவர்கள் சொல்லுகிற வாக்கியங்களை கேட்போம். பகவான் என்ற பெயருக்கு ஆறு குணங்களான பகங்களை உடையவர் என்றுதான் அர்த்தம். பகவான் குணவான் என்பது போல, கணவான் என்பது போல, பகவான் என்றால் பகங்களை உடையவர் என்று அர்த்தம். பகங்கள் என்றால் ஆறு குணங்களுக்கு பெயராம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்கிறது. எந்த ஆறு குணங்கள்? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீர்யஸ்ய யசஸ்ஸ்ரியஹ ஜ்ஞான வைராக்யயோஶ்சைவ ஷண்ணாம் பக இதீரணா. முழுமையான ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், செல்வம், அறிவு, பற்ற நிலை என்ற ஆறுக்கும் சேர்ந்து பகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதே பராசரர் எந்த ஆறு என்பதை லேசாக மாற்றி சொன்னதும் உண்டு. தேஜோபல ஐஸ்வர்ய மகாவபோத சுவீரிய சக்தியாதி குணைகராசிஹி என்று, தேஜஸ்வி பலம், ஐஸ்வர்யம், ஜானம், வீரியம், சக்தி என்று இந்த ஆறு பிரசித்தமாக இலக்கியத்திலே தங்குவிட்டது. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசு என்று இந்த ஆறையும் வரிசை கிரமம் மாற்றிக்கூட சொல்வதுண்டு. பிரகிருஷ்டம் விஜானம் பலமதுலமைஸ்வர்யமகிலம் விமர்யாதம் வீர்யம் வரத பரமா சக்திரபிச பரம் தேஜஸ்கேதி பிரவரகுணசத்கம் பிரச்சமஜம் என்று கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்திலே இதே ஆறை சொல்லி இருக்கிறார். முதலில் ஞானம், பிறகு ஐஸ்வர்யம், பிறகு வீரியம், பிறகு சக்தி, பிறகு தேஜஸ் என்று சொல்கிறார். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்கிற கிரமத்திலே இந்த கிரமம் இப்பொழுது பிரசித்தமாக தங்கிவிட்டிருக்கிறது. ஆறு அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார் இந்த ஆறுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றாக. ஞானம் என்று சொல்லாமல் பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் என்கிறார். பலம் என்பதை மட்டும் சொல்லாமல் அதுலம் பலம் என்கிறார். ஐஸ்வர்யம் என்பதை மட்டும் சொல்லாமல் அகிலம் ஐஸ்வர்யம் என்கிறார். வீரியம் என்பதை மட்டும் சொல்லாமல் விமரியாதம் வீரியம் என்கிறார். சக்தி என்பதை மட்டும் சொல்லாமல் பரமாசக்தி என்கிறார். தேஜஸ் என்பதை சொல்லும் போது பரம் தேஜஸ் என்கிறார். இந்த அடைமொழிகளுடைய அர்த்தம் உயர்ந்ததானது, இணையற்றதானது, மொத்தமானது, வரம்பில்லாதது, பரமமானது, மேம்பட்டது என்று ஆறு அடைமொழிகள். இந்த ஆறு குணங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணத்துக்கு பெருமாளுக்கு த்ரியுகன் என்று ஒரு பெயர் வந்திருக்கிறது. இந்த பெயர் ஏன் வந்திருக்கிறது என்று வியாக்கியானங்களிலே விளக்குகிறார்கள். அபீதி ஸ்தவத்திலே வந்திருக்கிறது த்ரியுகநாத நாராயணா என்று. த்ரீ என்றால் மூன்று, யுகம் என்றால் ஜோடி, மூன்று ஜோடி என்றால் மூவிரண்டு ஆறு ஆகும். இந்த ஆறு குணங்கள் கொண்டவன் என்ற அர்த்தத்திலே அவனுக்கு த்ரியுகன் என்று பெயர் வந்ததான். ஞான சக்தி பலைஸ்வர்ய வீர்ய தேஜாம்ஸ்ய சேஷதஹ பகவத் சப்த வாச்யானி விநாஹேயைர் குணாதிபிஹி. இந்த ஸ்லோகம் கூட அதே புராணத்திலே தான். இதிலே அறிவு, திறமை, வலிமை, ஆளுமை, வீரியம், ஆற்றல் என்று ஆறு சொல்லுகிறார்.
ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி என்ற பதங்களாலே இந்த ஆறும் வினாஹேயைர் குணாதிபிஹி ஹேய குணம் இல்லாமல் பகவான் என்ற பதத்துக்கு அர்த்தமாகுமா? பகவான் என்று சொன்னாலே இந்த ஆறு குணங்கள் கொண்டவன் என்று பதத்துக்கே அர்த்தம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பன்மணி என்ன சீர்கணம் என்ற இடத்திலே எத்தனை குணங்கள் என்றால் ஆறு குணங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் மும்மணிக்கோவையினுடைய போனவரியினுடைய வியாக்கியானத்திலே குணபஞ்சகமும் பிரதிபாதிதமாய்த்து என்று வியாக்கியான சூக்தியை காண்பித்து ஐந்து குணங்களை பேசினதை ஏற்கனவே கேட்டோம். ஐந்து குணங்களை வெளிப்படையாக கூறிய பிறகு மும்மணி கோவை பன்மணி என்ன சீர்கணம் என்று சொல்வதாலே ஐந்து தவிர ஆறு என்று தெரிகிறது. இப்படி ஐந்து குணங்கள் ஒரு பக்கத்திலே ஆறு குணங்கள் ஒரு பக்கத்திலே இருக்க, ஐந்து குணங்களுக்கும் ஆறு குணங்களுக்கும் பொதுவாக ஞானம் என்பதிருக்க, வேறொரு இடத்திலே சாந்தோக்கிய உபனிஷத்திலே பரமாத்மாவுக்கு எட்டு குணங்கள் என்று சொன்னதும் உண்டு. அந்த எட்டு குணங்களின் தொகுதிக்கு குணாஷ்டகம் என்ற பிரசித்தியும் உண்டு. அபகதபாத்மா விஜரோ விமிருத்யுர்விஷோகோ விஜிகத்ஸோபி பாச சத்யகாம சத்யசங்கல்பஹ என்று சாந்தோக்கிய உபனிஷத்து. முதலிலே அபகதபாத்மா, அவன் பாவம் ஒட்டாதவன், விஜரஹ மூப்பில்லாதவன், விமிருத்யுஹு மரணம் இல்லாதவன், விஷோகா துயர் இல்லாதவன், விஜிகத்சகா பசி இல்லாதவன், அபிபாசா தாகம் இல்லாதவன், சத்தியகாமகா விரும்பினதெல்லாம் சித்திப்பவன், சத்திய சங்கல்பா எண்ணினதெல்லாம் நடந்தேறும்படி இருப்பவன் என்று எட்டு. அதனாலே பகவானுக்கு அஞ்சு குணங்கள் சொன்னவர்கள் உண்டோ, ஆறு குணங்கள் சொன்னவர்கள் உண்டோ, எட்டு குணங்கள் சொன்னவர்கள் உண்டு. தத்துவ தீபம் என்றொரு கிரந்தத்திலே பத்து குணங்களை எண்ணி குண தசகம் என்று ஒரு கணக்கீடு இருக்கிறது. சர்வஜ்ஞத்வம் சர்வசக்தித்வம் பரமகாருணிகத்வம் பரமோதாரத்வம் ஆஸ்திதவத்சலத்வம் அசரண்ய சரண்யத்வம் அனாலோசித விசேஷாசேஷலோக சரண்யத்வம் சுவாமித்வம் ஸ்ரீஜஸ்பதித்வம் நாராயணத்வம் இதி என்று கணக்கங்கே. தமிழில் சொன்னால் எல்லாம் அறிந்தமை, எதையும் செய்ய வல்லமை, மிகவும் அருளுடைமை, அதிக வள்ளல் தன்மை, பணிந்தவரிடம் பரிவு, வாசி பாராமல் எல்லோருக்கும் புகழாதல், உரிமையாதன் ஆதல், திருமகளுடைய கணவனாதல், நாராயணன் என்ற பதத்தின் பொருளாதல் என்று பத்து. பெருமாளுக்கு எத்தனை குணங்கள் என்றால், இப்படி ஐந்தென்றும் ஆறென்றும் எட்டென்றும் பத்தென்றும் சொன்னவர்கள் ஒரு புறம் இருக்க, அனந்தமான குணங்கள் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். பகவானுடைய குணங்கள் கணக்கிலே அடங்காதவை. ஸ்ரீபாஷ்யத்திலே குணானாமானந்த்யாதுபசம்ஹாராசக்திஷ்ட என்கிற இடத்திலே எல்லா வித்தைகளிலும் எல்லா குணங்களையும் ஸ்மரிப்பது முடியாத காரியம், ஏனென்றால் குணங்கள் அனந்தங்கள் என்கிறார். பெருமாளுக்கு ஆறு எட்டு பத்து என்று பரிமித சங்கியாக்கமாக குணங்களை நிறைய பேர் சொல்லி இருக்கும் பொழுது எண்ணிலடங்காத குணங்கள் என்று சொல்லலாமா என்கிற ஆட்சேபத்துக்கு சமாதானம், பரம்பொருளின் ஐந்து குணங்கள் எவை என்று கேட்டால் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் என்ற ஐந்து. பகவானுடைய ஆறு குணங்கள் எவை என்று கேட்டால் ஞானம் பக்தம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற ஆறு என்று பதில் சொல்ல வேண்டும்.
பரமாத்மாவினுடைய எட்டு குணங்கள் எவை என்று கேட்டால், அபகத பாப்மத்வம், விஜரத்வம், விமிருத்யுத்வம், அசோகத்வம், விஜிகத்சத்வம், அபிபாசத்வம், சத்தியகாமத்வம், சத்தியசங்கல்பத்வம் என்று எட்டு சொல்ல வேண்டும். குணாஷ்டக விசிஷ்ட பரமாத்ம பிரதிபாதகதையா என்று ஸ்ருத பிரகாசிகை. குணாஷ்டகம் என்று பெயரை பெற்றிருக்கு. சரண்யனுடைய பத்து குணங்கள் எவை என்று கேட்டால், அவன் சர்வஜ்ஞன், சர்வசக்தன், பரமகாருணிகன், பரமோதாரன், ஆஸ்திரித வத்சலன், அசரண்ய சரண்யன், அனாலோசித விசேஷாசேஷலோக சரண்யன், சுவாமி, ஸ்ரீயஸ்பதி, நாராயணன் என்று பத்து குணங்களை சொல்ல வேண்டும். கேட்கும்போது கேள்வியிலேயே பரபிரம்மத்தினுடைய அஞ்சு குணங்கள், பகவானுடைய ஆறு குணங்கள், பரமாத்மாவினுடைய எட்டு குணங்கள், சரண்யனுடைய பத்து குணங்கள் என்று வெவ்வேறு விதமாக கேட்கிறோம். விஷ்ணுவினுடைய ஆயிரம் திருகுணங்கள் எவை என்று கேட்டால், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா என்று ஆரம்பித்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி இதுதான் விடை என்ன வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு திருநாமமும் ஒரு குணத்தை கீர்த்திப்பதற்காக வந்தவை. யானி நஹமானி கௌணானி விக்யாதானி என்கிறார் சஹஸ்ரநாமம் ஏற்றவரே. அதனாலே ஆயிரம் குணங்கள் அங்கே. பெருமாளுடைய ஏராளமான கல்யாண குணங்கள் எவை என்று கேட்டால், விஷ்ணு சஹஸ்ரநாமம் தவிர திருவாய் மொழியிலே ஒவ்வொரு பாசுரமும் ஒரு குணத்தை சொல்வதாக திரமடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி கூறுகிறது. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே சரணாகதி கத்தியத்திலே குணங்களை அடுக்கடுக்காக அடுக்கி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பதிலாக சொல்ல வேண்டும். வசீவதான்யோ குணவான் ருஜுஸ்ருதி மிருதுர் தயாளுர் மதுர ஸ்திர சமஹ கிருதீ கிருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோதஜிஹி. சில குணங்களை ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு கடைசியிலே வசீவதான்யஹ என்று ஆரம்பித்து பன்னிரண்டு குணங்களை பட்டியல் போட்டு ஓய்ந்து போய் சமஸ்த கல்யாண குண என்று சொல்லி பெருமாளை அமுத கடலாக கூறுகிறார் ஆளவந்தார். இங்கே மும்மணி கோவையிலும் அவரை அமுத கடலாக கூறி அமுத ஆழியாயினிற்றி என்று சொல்லி பிறகு பார்க்கடல் தன்னில் பன்மனு என்ன சீர்கணம் என்று சொல்வதாலே இந்த சீர்களை வசி வதான்யா என்ற ஸ்லோகத்திலே இருக்கிற சீர்களை இங்கே அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானாரோ சரணாகதி கத்தியத்திலே ஸ்வாபாவிகானவதிகாதிசயஜானபலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்வௌஷீல்ய வாத்சல்ய மார்தவசௌஹார்த சாம்யகாருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேஜ கல்யாண குண குணௌக மஹார்ணவா என்று ஞானபலா என்று ஆரம்பித்து இருபத்தைந்து குணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கியிருக்கிறார். பிறகு இது முதலான எண்ணிறந்த மங்கள குணங்கள் ஆதி அசங்கேத கல்யாண குண என்கிறார். பிறகு மகாரண்ணவா என்று சொல்லி பகவானை பெரிய சமுத்திரம் என்று உருவகிக்கிறார். இங்கு மும்மணி கோவையிலே எப்படி பார்க்கடல் தன்னில் பன்மணி அன்ன சீர்கணம் என்று பகவானை பார்க்கடலாக சொல்லி அவனுடைய சீர்களை, அதாவது குணங்களை பல ரத்னங்கள் போல கூட்டமானதாக சொல்லுகிறாரோ, அப்படியே சரணாகதி கத்தியத்திலேயும் பெருமாளை மகாரண்ணவமாக சொல்லி அதிலே நிறைய அசங்கேஜமான கல்யாண குணங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். ஆகையாலே பெருமாளுக்கு எத்தனை குணங்கள் என்று கேட்டால்,
எண்ணிக்கையே இல்லாமல் ஏராளம் என்று பதில் சொல்ல வேண்டும். இப்படி குணங்களுடைய எண்ணிறந்தமையை, அசங்கேயத்துவத்தை, ஆனந்தியத்தை கூறுகிற பிரமாண வசனங்களும் ஏராளம். அவற்றிலே சிலவற்றை இப்போது அனுபவிப்போம். பன்மணி என்ன என்ற பன்மைக்கு பிரமாணமாக நிறைய குணங்கள் இருக்கும்போது அஞ்சு என்றும் ஆறு என்றும் எட்டு என்றும் பத்து என்றும் எண்ணி அந்த எண்ணிக்கையையும் சேர்த்து சொல்பவர்களுக்கு என்ன கருத்து என்று கேட்டால் அதையும் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை சொன்னவர்கள் இவ்வளவுதான் என்று சொல்லவில்லை. பின்னே ஏன் அந்த எண்ணிக்கையை எண்ணையும் சேர்த்து சொல்கிறார்கள் என்றால், இதோ ஒரு உதாரணம். தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாஹ யைஸ்த்வயைவ ஜகத் குக்ஷௌ அந்யேப்யந்தர்நிவேசிதாஹ. இந்த புராண ஸ்லோகத்துக்கு அர்த்தம், பகவானே உனக்கு எல்லையில்லாத குணங்கள் இருந்தாலும், தவ அனந்த குணஸ்ய அபி, எல்லையில்லாத குணங்கள் இருக்கிற உனக்கு ஆறு மட்டுமே முக்கிய குணங்கள். ஷட் ஏவ பிரதமே குணாஹ. ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால், உன்னாலே வயிற்றிலே உலகம் வைக்கப்பட்டது போல, உன்னுடைய குட்சியிலே உதரத்துக்குள்ளே சர்வ உலகமும் அடங்கியிருப்பது போல, மற்ற எல்லா குணங்களும் இந்த ஆறு குணங்களுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. அதனாலே இந்த ஆறை சொன்னால் போதும் என்று இந்த புராண வசனத்தினுடைய கருத்து. பட்டர் வந்து குணங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது, அனந்தமானது என்பதை எப்படி சொல்கிறார் என்றால், தன்னுடைய பகவத் குண தர்ப்பணத்திலே தோஷாவத்யுபதாசங்க்யா விருத்தைர் மங்களைர் குணைஹி பரிபூர்ணம் பரம் பிரம்ம சாஸ்திரைர் ஜோகுஷ்யதே பராம். அர்த்தம், பரம்பொருளுடைய குணங்களுக்கு மங்கள குணங்களுக்கு இல்லாதவை நாலு, குறைகள் இல்லை, எல்லை இல்லை, இடையீடு இல்லை, எண்ணிக்கை இல்லை. தோஷ அவதி உபதா சங்கியா என்கிற நாலும் அவற்றுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மங்கள குணங்களாலே நிரம்பியது பரம்பொருள் என்று சாஸ்திரங்கள் மிகவும் உரக்க பேசுகின்றன என்கிறார். ஜோகுஷ்யதே தராம், உத்கோஷிக்கின்றன, அதிகமாக உத்கோஷிக்கின்றன. எதற்காக இவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், வேறொரு எதிர்கட்சிக்காரர்கள் பரம்பொருளுக்கு குணம் கிடையாது என்கிறார்கள். இந்த பட்டர் ஸ்லோகத்திலே நமக்கு இப்பொழுது வேண்டியது என்ன என்றால், சங்கியா கிடையாது, எண்ணிக்கை இல்லாதது பரம்பொருளுடைய மங்கள குணங்கள் என்பது நமக்கு இங்கே தேவை. இதை மற்ற புராண வசனங்கள் எப்படி சொல்கின்றன என்பதையும் பார்ப்போம். மகாபாரதத்திலே கர்ண பருவத்திலே ஒரு ஸ்லோகம், சமேதைரபி சர்வலோகைஹி மகாத்மன சங்க சக்ராசி பாணே விஷ்ணோர் ஜிஷ்ணோர் வசுதேவாத்மஜஸ்ய. இதனுடைய அர்த்தம், எவருடைய குணங்களை சொல்லுவதற்கு எல்லா உலகத்தாரும் ஒன்று சேர்ந்தாலும், பத்தாயிரம் வருஷங்கள் சொன்னாலும் போதாதோ, சர்வலோகைஹி சமேதைஹி அபி
வருஷ அயுதைஹி எஸ்ய குணாஹ ந வக்தும் சக்யாஹ. அத்தனை குணங்கள் கொண்ட மகாத்மா சங்கு சக்கரம் கத்திகளை கையில் ஏந்திய விஷ்ணு ஜிஷ்ணு வசுதேவனுடைய குமாரன் என்று இந்த மகாபாரதத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதே போல இன்னொன்று வாராஹ புராணத்திலே சதுர்முகாதிர் யதி கோடி வக்த்ரஹ பவேன்னரஹ க்வாபி விசுத்த சேதாஹ சதே குணானாம் அயுதைகமம்சம் வதேன்னவா தேவவர பிரசீத. குணங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது என்பதற்காக நாம் எடுக்கிற புராண ஸ்லோகங்கள் எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்து மேற்கோள் காட்டி நமக்கு தெரிவித்த ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகமும் அது போல ஒன்று வராக புராணத்திலே இருப்பது. இதனுடைய அர்த்தம் சதுர்முகன் இருக்கிறானே நான்முக பிரம்மா, அவன் முதலானவர்கள் எத்தனையோ பேர்கள் தூய உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு தூய உள்ளம் கொண்ட மனிதன் எங்கேயாவது ஒருவன் கோடி முகங்கள் வாய்க்க பெற்றாலும் பிரம்மாவுக்கு நாலு முகம்தானே அவன் நான்முகன், ஒரு விசுத்த சேதஸுக்கு கோடி வாய்கள் வந்தால் அவன் கூட உன்னுடைய குணங்களிலே பத்தாயிரத்திலே ஒரு பங்கை கூட பேச முடியுமோ முடியாதோ, தேவர்களில் சிறந்தவனே அருள் புரிக என்று பிரார்த்திக்கிறார். இது வராக புராணத்திலே. வைஷ்ணவ தர்மம் என்கிற நூல்ல இதுவும் இத்திஹாச புராண அந்தர்கதம் தான். நஹி தஸ்ய குணாஹ சர்வே சர்வைர் முனிகணைரபி வக்தும் சக்யா வியுக்தஸ்ய சத்வாத்யைரகிலைர் குணைஹி. இந்த ஸ்லோகத்திலே கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிறார். அகிலைஹி குணைஹி வியுக்தஹ, எல்லா குணங்களில் இருந்தும் நீங்கினவன் விடுபட்டவன் குணங்கள் இல்லாதவன் அவனுக்கு நிறைய குணங்கள் இருக்கின்றன என்கிறார். இது வேடிக்கைக்காக மட்டுமில்லை, நம்மளுடைய சம்பிரதாயார்த்தம் புரிவதற்கு இந்த ஸ்லோகம் நல்ல உபபிரம்மணம். வேதத்திலே பகவானை குணம் இல்லாதவன் என்றும் சொல்லுகிறது, குணம் இருக்கிறவன் என்றும் சொல்லுகிறது. அதனாலே குழம்பி போய் எத்தனையோ பேர்கள் சகுண பிரம்மம் வேறு நிர்குண பிரம்மம் வேறு என்றெல்லாம் கலக்கி அடிக்கிறார்கள். அப்படி இல்லை என்பதை தெரிவிக்கிறது இந்த விஷ்ணு தர்ம சூக்தி. அவனுக்கு குணங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது சொன்ன குணங்கள் வேறு, அவனுக்கு நிறைய குணங்கள் உண்டு என்று சொல்லும் பொழுது சொன்ன குணங்கள் வேறு. குணம் என்கிற பதத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூன்று குணங்கள் முக்குணம் என்கிற பிரகிருதிக்கு, சத்வாத்யைரகிலைர் குணைஹி இந்த குணங்கள் எல்லாவற்றினின்றும் விடுபட்டவன் அவன் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன் அவனுடைய மாயஜான பிரகிருதிக்கு அவன் தாண்டி இருக்கிறான் நம்மையும் தாண்டுவிப்பவன். ஆனால் அவனுக்கு சத்யஜானாதி குணங்கள் நிறைய இருக்கின்றன. எவ்வளவு என்றால் சர்வைர் முனி கணைரபி வத்தும் நசக்யாஹ. இன்னர்த்தம் ஞானம் முதலிய குணங்கள் ஏராளம், எல்லா முனிவர் கூட்டங்களும் அவனுடைய குணங்களை பேசி மாளாது. அத்தனை குணங்கள். இதை புரிய வைப்பதற்காக அச்சுத சதகத்தில் இருந்து ஒரு ஸ்லோகம், பாதி ஸ்லோகம். சக்னுவந்தி ந விகணயிதும்
அனன்ய சுலபானி தவ குணரத்னானி. மெட்டு ஒட்டி வரவில்லை போல் தோன்றும், வாஸ்தவன்தான் இது சம்ஸ்கிருத சாயை. இதற்கு முன் இருக்கிற பிராகிருத பத்தியத்தை உள்ளபடி வாசித்தால் அங்கே மெட்டு ஒட்டி வரும். அச்சுதனே, உன் குணரத்னங்கள் வேறு எவருக்கும் எளிதிலே பெற முடியாதவை. அனன்ய சுலபானி, உனக்கு மட்டுமே சுலபமானவை. அவற்றை எண்ணி கணக்கிடுவதற்கு எவராலும் முடியாது. விகணயித்தும் ந சக்னுவந்தி. இங்கே குணங்களை ரத்னங்களாகவும் சொல்லி இருக்கிறார், அவற்றை அனந்தங்களாகவும் எண்ணிக்கை இல்லாதவைகளாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு கருத்தை மனசிலே ஆழமாக பதிக்க வைக்க வேண்டுமானால் அதை வார்த்தை விளையாட்டுகளோடு கூட வேடிக்கை பண்ணி சொன்னால் பதியும். நமக்கு குணங்கள், பகவானுடைய குணங்கள் ஏராளம் என்ற கருத்தை பதிக்க வைப்பதற்கு தேசிகன் சில வார்த்தை வேடிக்கைகளை பண்ணுகிறார். தாத்பரிய ரத்னாவளி, அதாவது திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற கிரந்தத்திலே, ஐதம் பர்யாவருத்தானி அகணித குணிதானி தத்குணான் உத்கிருணீமஹ. இதிலே கணித குணித குண உத்கிருணிய என்று நாலு பதங்கள் இருக்கின்றன. குணிதா என்றால் குணம் கொண்டமை என்ற அர்த்தம். பெருமாளுடைய குணங்களுக்கு குணிதா கிடையாது, பெருமாளுக்குத்தான் குணிதா உண்டு. குணங்களுக்கு குணிதா கிடையாதுனாலே அந்த குணங்கள் அகணித குணிதா குணிதங்கள். தார்க்கிகர்கள் கணிப்பதில்லை குணத்துக்கு குணிதையை. ஆனால் அவை குணிதங்கள். கணிதத்திலே, கணித சாஸ்திரத்திலே குணிதம் என்றால் பெருக்கப்பட்டது என்ற அர்த்தம். கணிதத்திலே இருக்கிற குணிதம் என்பது குணங்களுக்கு உண்டு, அவை பலவாக பெருக்க பல மடங்காக ஆகியிருக்கின்றன. அதே சமயத்திலே கணித குணிதங்கள் ஆனாலும் அகணித குணிதங்களாகவும் ஆகியிருக்கின்றன. அதாவது அகணிதங்களாகவும் குணிதங்களாகவும் இருக்கின்றன. அகணிதம் என்றால் ஒன்று இரண்டு என்று சொல்லி எண்ணி பார்க்கவே முடியாது என்பது. பெருமாளுடைய குணங்களுக்கு குணனம் உண்டு, கணனம் இல்லை. கிரணனம் பண்ணுவோம் என்று வார்த்தை வேடிக்கை வேறு இருக்கிறது. அர்த்த வேடிக்கையும் இருக்கிறது, வார்த்தை வேடிக்கையும் இருக்கிறது. குணனம் என்றால் பல மடங்காக ஆக்குதல், ஏற்கனவே பல மடங்காக இருக்கிறது குணகணம். கணனம் என்றால் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணுதல், அது முடியாதே, குணங்கள் அகணிதங்கள். கிரணனம் என்றால் மதிப்புடன் பேசுதல், துதித்தல், அதை நாம் பண்ணுகிறோம் இப்போது என்கிறார். மறுபடியும் சொல்லி பார்த்தால், கணனம் குணனம் கணனம் என்ற மூன்றிலே கணனம் என்பது முடியாதே, குணனம் என்பது ஏற்கனவே ஆனது, கிரணனம் என்பதை இப்போது பண்ணுகிறோம் என்று வேடிக்கையாக சொல்கிறார். நமக்கு வேண்டியது எண்ணவே முடியாது குணங்களை என்பது. நான் தம் குணானாம் கச்சந்தி தேனானந்தோயமுச்சதே.
பெருமாளுக்கே அனந்தன் என்ற பெயர் வந்திருக்கிறது. அந்த பெயருக்கு காரணமே அவனுக்கு குணங்கள் நிறைய இருப்பதால் தான் என்று ஒரு உபபிரமண வாக்கியம். எவனுடைய குணங்களுக்கு அந்தம் இல்லையோ அவன் அனந்தன் என்று காரணமாம் பெயருக்கு. குணங்களின் முடிவில்லாமை என்பது காரணம். குணங்கள் ஏராளமானவை என்ற இந்த கருத்து நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது. ஸ்ரீபாஷ்யத்திலே பிரம்மண கல்யாண குண ஆனந்தியம் அத்தியாதரேன வததீயம் ஸ்ருதி என்று ஒரு வேத வாக்கியத்தை காண்பித்து ஸ்ருதிக்கு பரம்பொருளனுடைய கல்யாண குணங்களை சொல்லுவதிலே அந்த குணங்களுடைய ஆனந்தியம் அளவிறந்தமையை சொல்லுவதிலே அத்தி ஆதரம் என்கிறார். ரொம்ப பிடிக்குமா ஸ்ருதிக்கு குணகீர்த்தனம் ரொம்ப பிடிக்கும். அந்த குணங்கள் ஏராளம் என்று சொல்லுவதும் ரொம்ப பிடிக்கும் என்கிறார் பாஷ்யக்காரர். அதே ராமானுஜர் கிட்டத்தட்ட அதே கருத்தை கீதா பாஷ்யத்தில் சொல்கிறார். கீதா பாஷ்ய ஆரம்பத்திலே அவதாரிக்கையிலேயே சுவாபாவிகாக நவதிகாதிசய ஜான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ பிரபிருத்ய சங்கேஜ கல்யாண குணகண மகோததி. சரணாகதி கத்தியத்திலே சொன்னது போல ஒரு வரி கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே. நாலு காலக்ஷேப கிரந்தத்திலே ரெண்டு பார்த்தம், மூணாவதாக பகவத் விஷயம். அதிலேயும் ஆரம்ப பகுதியிலேயே திருக்குறுகை பிரான் பிள்ளான் நிரதிசய தசாசிரஸ்கமாக ஆனந்தாத்ய சங்கேஜ கல்யாண குண மகோதீஜாய். முதல் பாசரத்து முதல் விரி வியாக்கியானத்திலேயே இந்த கருத்து. ஏனென்றால் திருவாய்மொழியில் ஆரம்பத்திலேயே அதே கருத்து தான். உயர்வர உயர்நலமுடையவன் என்ற இடத்திலே நலம் என்பதற்கு ஆனந்தம் என்கிற குணம்தான் அர்த்தம். கடைசியான கிரந்த சதுஷ்டயத்திலே நாலாவதான ரகசிய திரைசாரத்திலே மதிக்ஷயாநிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயாதி வல்வினையே நைர்கின்ற குணங்களை உடையாய் உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் என்கிறபடியே உபயுக்தங்களான குணங்களாலே விசிஷ்டவாக அனுசந்தேயம் என்கிறார். இதுல ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாரே, அந்த ஸ்லோகத்துக்கு என்னர்த்தம் என்றால், எப்படியானால் வில்லாளிகள் தங்கள் அம்புகள் தீர்ந்து போனதினாலே பாண பிரயோகத்தை நிறுத்துகிறார்களே அன்றி ஆகாசத்திலே இடம் இல்லை என்பதாலே நிறுத்துவதில்லையோ, அதுபோல கோவிந்தனுடைய குணம் பாடுபவர்கள் தத்தம் அறிவினுடைய சிறுமை காரணமாக நிறுத்துகிறார்களே என்று குணங்கள் தீர்ந்து விட்டபடியாலே நிறுத்துவது என்பது கிடையாது என்று. இதுவரை பகவானுடைய குணங்கள் ஏராளமானவை என்பதை ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் பகவத் விஷயம் ரகசியத்ரயசாரம் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி வரதராஜஸ்தவம் மகாபாரதம் வராஹ புராணம் மத்ஸ்ய புராணம் அச்சுத சதகம் பகவத்குண தர்ப்பணம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்று 12 உயர்ந்த கிரந்தங்களின் ஏகோபித்த கருத்து என்பதை கேட்டோம். பகவானின் குணங்களை சமுத்திரத்தினுடைய ரத்னங்களாக சொன்னதற்கு அதிகரண சாமியம் என்ற முதல் ஒப்புமையோடு கூட எண்ணிறந்தமை அசங்கேயத்வம் என்ற இரண்டாவது ஒப்புமையும் இப்போது வலுவாக அமைந்துவிட்டது.
அடுத்து மூன்றாவது ஒப்புமை ரத்தனங்களுக்கும் பகவத் குணங்களுக்கும் சாதிருஷ்யம் ஒளிர்தல் என்பதாலே. ரத்தனம் பிரகாசிப்பது போலே குணங்களும் பிரகாசிக்குமா என்ன என்று கேட்டால் ஆமாம் என்கிறார்கள் பலர். முதலிலே வால்மீகி ராமனுடைய குணங்களை பற்றி சொல்லும் பொழுது அயோத்தியா காண்டத்திலே முதல் சர்க்கம் ததா சர்வ பிரஜாகந்தைஹி பிரீதி சஞ்சனனைஸ்பிதுஹ குணைர்விருருச்சே ராம தீப்த சூர்ய இவாம்சுபிஹ எஹதைஸ்து பஹுபிர்யுக்தம் குணைர் தசரதசுதம். அப்படி எல்லா மக்களுக்கும் உவப்பாக சர்வ பிரஜா காந்தமாக தந்தைக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதாக பிது பிரீதி சஞ்சனங்களாக இருந்த குணங்களாலே ராமன் விருருச்சே பிரகாசித்தான். ஒளிருகிற சூரியன் தன் கிரணங்களாலே ஜ்வலிப்பது போல தீப்த சூரிய அம்சுபிஹி இவ என்கிறார். குணங்களாலே ஜ்வலிக்கிறான், ஒளிரும் சூரியன் தன் கிரணங்களாலே ஜ்வலிப்பது போல. இங்கே வியாக்கியானம் பஹுபிஹி ஏதைஸ்து பஹுபிர்யுக்தம் குணைஹி என்கிற பஹுபிஹி அசங்கேயைஹி அனுபமைஹி லோகே குத்ராபி ஏதாதிருஷ குண அதர்சனாதி அசதிருஷைஹி யுக்தம் என்றும் ராமஹ ஸ்வதசுந்தரஹ ஸ்வதோதீப்த சூர்யஹ அம்சுபிரிவ விருருச்சே பபௌ என்றும் வியாக்கியான வரிகள். ராமனுடைய குணங்கள் பற்றி மூன்று சொல்லுகிறார். அவை மக்களுக்கு என்ன பண்ணும், அவை தசரதனுக்கு என்ன பண்ணும், அவை ராமனுக்கே என்ன பண்ணும் என்று மூன்று வெவ்வேறு விஷயங்கள். மக்களுக்கு அவனிடம் கவர்ச்சியை உண்டாக்குமாம். பிரஜா காந்தைஹி தசரதனுக்கு ராமனிடம் பிரீத்தியை உண்டாக்குமாம். பிதுஹு பிரீத்தி சஞ்சனனைஹி ராமனுக்கு என்ன உண்டாக்கும் என்றால் பிரகாசத்தை உண்டாக்குமாம். குணங்களாலே ராமன் பிரகாசித்தான் விருருச்சே. இது போலேதான் பரம்பொருளும். தத்துவசாரம் என்றொரு கிரந்தத்திலே நடாதூர் அம்மாள் அருளுகிறார் சிரஷ்டுர் பிரம்மண உஜ்வல குணகணாஹ ஜிஜ்ஞாஸ்யதாஹேதவ ஜகத்காரணமான வஸ்து ஜிஜ்ஞாஸ்யம் என்று பிரம்மசூத்திரங்களிலே முதல் இரண்டு சூத்திரங்களிலே அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா ஜன்மாத்யஸ்ய ஜதஹ என்பதிலே சொன்னது ஏன் என்றால் அந்த பரம்பொருளுடைய ஒளிர்கின்ற உஜ்வலமான குணகணாக குணக்கூட்டங்கள் காரணம் ஹேதவஹ என்கிறார். உஜ்வலாஹ என்று பதம் மின்னுகிற ஒளி. இது குணங்களுக்கும் ரத்தனங்களுக்கும் இருக்கிற மூன்றாவது ஒப்புமை. இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம் என்னவென்றால் கடலிலே இருப்பது ஏராளமாக இருப்பது பிரகாசத்தோடு இருப்பது என்று மூன்று ஒப்புமைகள் குணங்களுக்கும் ரத்தனங்களுக்கும். அடுத்து நாலாவது ஒப்புமை மங்களம் பயத்தல் என்பது சுபப்ரதத்வம். ரத்தனங்கள் மங்களத்துக்கானவை என்று உலகில் பிரசித்தி.
சுமங்கலி ஸ்திரீக்கள் சௌமங்கல்யத்துக்காக சௌபாகியத்துக்காக சில ரத்தனங்களை தரித்து கொண்டாக வேண்டும் என்ற வழக்கம் இருக்கிறது. தமிழ் பண்பாட்டிலே மங்களத்துக்கு என்று இலக்கியத்திலே 22 வஸ்துக்கள் வைத்திருக்கிறார்கள். திரு, யானை, தேர், குதிரை, கடல், மலை, மணி என்று அவற்றின் வரிசையிலே மணி என்பது 7வதாக இருக்கிறது. பன்மணியன் அஷீர்கணம் என்னும் போது மங்களமான குணம் என்பது விவட்சிதம். அடிக்கடி கல்யாண குணம் என்று வழக்காரே பகவானுடைய குணங்களை கூறும்போது கல்யாணம் என்றால் மங்களம் என்றுதான் அர்த்தம். சமஸ்த கல்யாண குணாமிருதோதிஹி முதலிய நிறைய வசனங்களை ஏற்கனவே கேட்டோம். பராசர பட்டர் தான் இயற்றிய ஒரு புஸ்தகத்துக்கு ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்று பெயர் வைத்தார். லக்ஷ்மியினுடைய குணங்கள் ரத்தனங்கள் போல இருப்பதாலே குணரத்னம் என்று உருவகப்படுத்தினார். அதற்கு அந்த புஸ்தகத்துக்கு வசுராசி என்ற பெயரிலே ஒரு பெரியவர் வியாக்கியானம் எழுதினார். எழுதும்போது தாமாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டார், எதனாலே குணங்களை ரத்தனங்களாக உருவகித்திருக்கிறார் என்று. அவ்விரண்டுக்குள்ளே என்ன சாமியங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உஜ்வலத்வம் மங்களாவகத்வம் என்ற இரண்டை முக்கியமான ஒப்புகைகளா அவர் எழுதினார். உஜ்வலத்வம் என்பது நாம் 3வதாக பார்த்த ஒளிர்தல், மங்களாவகத்வம் என்பது நாம் 4வதாக பார்த்து கொண்டிருக்கிற சுபப்ரதத்வம். இதுவரை 4 ஒப்புமைகளை பார்த்தோம், குணங்களுக்கும் மணிகளுக்கும். 5வதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விவரிப்பது விலை மதிப்பில்லாத உத்கர்ஷம் என்பது, அனர்கத்வம் என்கிறார்கள். நம் சம்பிரதாயத்திலே பகவத் குணங்களுக்கு மிக மிக உத்கர்ஷம், சில சமயத்திலே பகவானை விடவும் கூட பகவானுடைய குணங்களுக்கு உத்கர்ஷம். ஏனென்றால் பரம புருஷார்த்தமான மோட்சத்திலே கூட நாம் அனுபவிப்பது பகவத் குணங்களை தானா? நமக்கு பகவானை விடவும் கூட பகவத் குணங்கள் போக்யமாகின்றன என்று அடித்து பேசுவதும் உண்டு. முதலிலே இது கொஞ்சம் அதியாக தோன்றுகிறது. எதிர்கட்சிக்காரன் பரம்பொருளுக்கு குணமே கிடையாது, அவன் நிர்குணன், அது நிர்விசேஷம் என்று வாதாடுவதாலே நமக்கு நம்முடைய பூர்வர்களுக்கு குணங்களை பற்றி மும்முரமாக பேச வேண்டியதாச்சோ என்னமோ. அத்வைதி என்ன சொல்கிறான், பரபிரம்மம் நிர்குணம், நானாக சொல்லலை, உபனிஷத்தே அப்படித்தான் ஓதுகிறது என்கிறான். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்யம் நிரஞ்சனம். நிறைய புராண வசனங்களும் அதை அனுமதிக்கின்றன. நிர்குணஸ்ய பிரமேயஸ்ய என்கிறது ஒரு வசனம், நிர்குணம் குணபோக்திருக்க என்கிறது இன்னொன்று, குணாதிதோஷாம்ஷ்ச முனே வ்யதீத என்கிறது இன்னொரு புராண வசனம், குணகலுஷஸ்ய சதாத்தனேன தேன என்கிறது ஒரு வாக்கியம். இப்படி நிறைய வாக்கியங்களையும் காட்டுகிறார்கள். பகவானுக்கு குணம் கிடையாது என்று சொல்வதற்கு நாம் என்ன சொல்கிறோம், நீ காட்டிய வசனங்கள் எல்லாவற்றிலும் குணம் என்பதற்கு சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கிற முக்குணம் மட்டுமே அர்த்தம். உபனிஷத்திலேயே பரம்பொருளுக்கு இருப்பதாக காட்டிய ஞானம் வீரியம் முதலிய குணங்களை அதே உபனிஷத்து இன்னொரு இடத்திலே நிஷேதிக்கிறது என்று நீ சொல்வது தப்பு. அத்வைத்த என்ன சொல்கிறான், உபனிஷத்திலேயே வாக்கியங்களுக்குள்ளே பரஸ்பர விரோதம் இருக்கிறது, முதல் சொன்ன வார்த்தை வாக்கியங்களை எல்லாம் தப்பு என்று சொல்லிவிட்டு பின்னர் சொன்ன வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறான்.
அப்படி சொல்லக்கூடாது என்கிறோம் நாம். குணங்கள் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாலே குழம்பக்கூடாது. இதை நம்முடைய வாதத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக இலக்கிய நயம் தர்க்கவாதம் என்ற இரண்டிலுமே ஒருபடி மேலே போகிறோம். கொஞ்சம் கவிநயத்தோடு சொல்கிறார் பட்டர், ராஜன்வத் கேச்சிதீஷம் குணினமபி குணைஹ சந்தரித்ராணமன்யே. அப்பப்பா என்னென்ன விபரீத கருத்துக்கள் இந்த உலகிலே நடமாடுகின்றன. ஒருத்தன் சொல்கிறான் இந்த உலகம் இருக்கிறது, ஆனால் இதற்கு ஆளுபவன் ராஜா கடவுள் கிடையாது என்கிறான். இன்னொருத்தன் வேதன் பிரமாண மகாதி என்கிறான். இன்னொருத்தன் இந்த உலகத்தை ஆளுகிற கடவுள் ஒருவன் இருந்தால் கூட அந்த கடவுளுக்கு ஒரு குணமும் கிடையாது, அவன் குணங்கெட்டவன் என்கிறான். குணதரித்ரனாம் பரமாத்மா அத்வைதியினுடைய கருத்து. லட்சுமி கடாட்சம் இல்லாதவர்கள் என்னென்னவோ பிதற்றுகிறார்கள் என்று காண்பிக்கிறார். இப்போது வேத வாக்கியத்துக்கே வருவோம். தைத்திரிய உபனிஷத்திலே வாக்கியம், ஓம் சோஷ்ணுதே சர்வான் காமான் ஸ்வஹ பிரம்மணா விபஷ்சிதேதி என்று ரெண்டு வாக்கியங்கள். இங்கே காமான் என்பதற்கு பகவானின் கல்யாண குணங்களை என்று அர்த்தமா? ஏன் காமியந்த இதி காமாகா என்றுதானே விற்பத்தி, அது எப்படி குணமாகும் என்று நாம் மறுத்தால், ஆமாம் அதே வியுற்பத்திப்படிதான் குணங்கள் என்றும் அர்த்தம் என்கிறோம். நம் எல்லோராலும் பரம புருஷார்த்தமாக விரும்பப்படுவதால் தான் சத்திய ஞானாதி குணங்களுக்கு காமங்கள் என்று பெயர். ஸ்ரீபாஷ்யவரி, பிரம்மணா சக சத்குணான் சர்வான் அஷ்ணுதே இத்தியர்த்தஹ. வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்வதிலே வருகிற அபிப்பிராய வேதங்கள் வேதாந்தம் என்கிற உலர்ந்த சாஸ்திரத்தையும் கூட சுவாரஸ்யம் மிக்கதாக ஆக்கிவிடுகின்றது. நாம் என்ன அர்த்தம் சொல்கிறோம் இந்த வாக்கியத்துக்கு? முத்தனானவன் பரம்பொருளையும் அத்துடன் குணங்களையும் அனுபவிக்கிறார் என்கிறோம். பிறர் என்ன அர்த்தம் சொல்கிறார்கள்? பரம்பொருளோடு கூடின முக்தனானவன் காமங்களை அனுபவிக்கிறான் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். உபனிஷத்தில் இருக்கிற ஒரு வாக்கியம் இரண்டு அர்த்தங்களுக்கும் இடம் தருகிறது. வேறொரு உதாரணத்தை பார்ப்போம். அவன் மனைவியுடன் பழம் சாப்பிட்டான் என்று ஒரு வாக்கியம், அவன் பாலுடன் பழம் சாப்பிட்டான் என்று இன்னொரு வாக்கியம். இரண்டும் சமமாக அமைப்பு கொண்டிருந்தாலும் நாம் எல்லோரும் எப்படி அர்த்தம் சொல்கிறோம்? அவனும் மனைவியும் பழம் சாப்பிட்டார்கள் என்று முதல் வாக்கியத்து அர்த்தம், அவன் பாலையும் பழத்தையும் சாப்பிட்டான் என்று இரண்டாம் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிறோம். ஏன் ஒரே மாதிரியாக சொல்லவில்லை? முதல் வாக்கியத்திலே சாப்பிட்டவர்கள் இருவர், சாப்பிடப்பட்ட வஸ்து ஒன்று என்கிறோம். இரண்டாவது வாக்கியத்தில் சாப்பிட்டவர் ஒருவர், அவர் சாப்பிட்ட பொருள்கள் இரண்டு என்கிறோம். ஏன் இந்த வித்தியாசம் அர்த்தம் சொல்லுவதிலே? நமக்கு நன்றாக தெரியும் அவன் மனைவியை சாப்பிட மாட்டான் என்றும், பாலானது பழத்தை சாப்பிடாது என்றும். இது நமக்கு ஏற்கனவே தெரிந்திருப்பதாலே எல்லாரும் ஒரே மாதிரி தான் அர்த்தம் சொல்கிறோம். அதாவது இரண்டு வாக்கியங்களுக்கும் இரண்டு வெவ்வேறு மாதிரியாக சொல்வதிலே எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஆனால் முக்தன் பரம்பொருளோடு குணங்களை அனுபவிக்கிறான் என்கிற வாக்கியத்திலே ரெண்டு அர்த்தங்கள் கிடைக்கின்றன. முக்தன் பரம்பொருள் என்ற ரெண்டு பேரும் குணங்களை அனுபவிக்கிறார்கள் என்று ஒன்று, முக்தனானவன் பரம்பொருளையும் குணங்களையும் என்ற இரண்டையும் அனுபவிக்கிறான் என்று இன்னொன்று. இதிலே எது அர்த்தம் என்று நாம் நிஷ்கர்ஷிக்க வேண்டும். இதிலே இரண்டாவது நம் சித்தாந்தப்படியான அர்த்தம், போக்ய சாகித்யம் என்று சொல்வோம். முதலாவது போக்திரு சாகித்யம் என்று சொல்வோம். பரம்பொருளையும் விட அவனுடைய குணங்கள் அனுபாவியங்கள் அப்ரதானே சகபத பிரயோக சகயுக்தே பிரதானே என்று பாணினி சூத்திரம்
ब्रह्मणः अपेक्षया तद्गुणानां फलदशायां प्राधान्यं प्रतिपादयितुं ब्रह्मणा सह इति निर्देशः என்று ரங்கராமானுஜ பாஷ்யம். குழந்தையோடு பெற்றோர் வந்தார்கள் என்னும் போது குழந்தை முக்கியம் என்று, அது பெற்றோர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பெற்றோர் வந்ததுதான் முக்கியம். அதுபோல பரம்பொருளோடு குணங்களை அனுபவிக்கிறான் என்றால் அவ்வளவு முக்கியத்துவம் கல்யாண குணங்களுக்கு. அவை ரத்னங்கள் போல. எப்படியானால் இந்த உலகிலே ஐஸ்வர்யம் மிக்கவர்கள் ரத்னங்களை ஆண்டு அனுபவிக்கிறார்களோ, அப்படி முக்தைஸ்வர்யம் பெற்றவர் குணங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது இங்கே சொல்ல வந்த சாமியம். இந்த விதத்திலும் பன்மணி என்ன சீர்கணம், இதுவரை கடலிலே கிடைத்தல், ஏராளமாயிருத்தல், ஒளி வீசுதல், சுபம் பெறுதல், விலை மதிப்பின்றி உயர்ந்த பொருளாயிருத்தல் என்று ஐந்து ஒப்புமைகளை கேட்டோம். மணிக்கும் சீர்கணத்துக்கும், சீர் என்றால் குணம், குணகணத்துக்கும், ஒவ்வொரு குணத்திலேயும் தாரதமியம் உண்டு. இப்பொழுது ஆறாவது விதமாக அர்த்தம் சொல்கிறோம். மிக உயர்ந்து விட்டால் அது ரத்தனம் எனப்படும். ஸ்திரீ ரத்தனம், வித்வத் ரத்தனம், வித்வன் மணி முதலிய பிரயோகங்களிலே போல மணி என்ன சீர்கணம் என்றால் மிக உயர்ந்த திருக்குணங்களுடைய கூட்டம் என்று அர்த்தம். ஜாதௌ ஜாதௌ யதுத்கிருஷ்டம் தத்ரத்னமிதி கத்யதே என்று பழமொழி. ஒவ்வொரு வகுப்பிலேயும் எது உயர்ந்ததோ அதற்கு ரத்தனம் என்று பெயர். பகவானுக்கு இருக்கிற குணம் வேறெங்கும் காணவரிதாக உயர்ந்திருக்கிறது என்று அர்த்தம் குணரத்தனம் என்று சொன்னார். நாம் மோட்சத்திலே கூட குணானுபவம் பண்ணுகிறோம் என்பதாலே குணங்கள் முக்கியம். மேலும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த முக்கியத்துவத்துக்கு. பிரம்மம் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதே சீர்கணத்தினுடைய பிராதான்யம் வந்துவிடுகிறதா. குணங்களாலும் பெரியதாக இருப்பதுதான் பிரம்மம் என்ற பெயரை பெற முடியும். பிருஹத்வஞ்ச ஸ்வரூபேண குணைஷ்ட யத்ர அனவதிகாதிசயம் சோஸ்ய முக்கியோர்த்தஹ என்று ஸ்ரீபாஷ்யம். தானும் மிக பெரிதாகி குணங்களாலும் மிக பெரிதான பொருளுக்குத்தான் பிரம்மம் என்ற காரண பெயர் பொருந்தும் என்கிறார் ராமானுஜர். பிரம்மம் நிர்குணம் என்று சொல்பவர்களுக்கு எதிரடி இது. பிருஹத்வம் என்ற குணம் இருப்பதால் தானே அந்த பெயரே பொருந்துகிறது. போகட்டும். குணகணம் இவ்வளவு முக்கியமாக இருப்பதாலே நம் சித்தாந்தத்திலே பன்மணி என்ன சீர்கணம் என்கிறோம். மணியும் பொய் சீர்கணமும் கிடையாது என்பவர்களுக்கு இந்த உவமையிலே விசேஷம் இல்லை. ஆகையாலே பகவத் குணங்களை ரத்தனங்களாக வர்ணிப்பது பல பூர்வாச்சாரிய சுக்திகளிலே இருப்பது. ஒரு சிலவற்றை மட்டும் இப்போது கேட்போம். அமிய ரசசாய ரசவ அஹிந்த உரணாக நிம்மல மகாயிம். அச்சுத சதகத்தை பிராகிருத ஸ்லோகம் குணரத்னானி என்று முடிகிறது. சம்ஸ்கிருத சாஜை அமிர்த ரசசாகரஸ்யேவ அகீந்திரபுரநாத நிர்மல மகார்கணி. மும்மணி கோவிலே சொன்னது போலவே இங்கே பெருமாளை அமுத ஆழி அமிர்த ரச சாகரம் என்று சொல்கிறார். குணங்களையும் ரத்னங்களாக சொல்லுகிறார். அதிலே நிர்மல அனர்க என்று அடைமொழிகள் இட்டார். நிர்மலம் என்றால் அழுக்குபடியாத ரத்னம் போல குணங்கள்.
கடைசியாக யாதவாபியுதயத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் குணங்களை ரத்னங்களாக சொல்வது. தேவதைகள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். சபவான் குணரத்ன ஊகைஹி தீப்யமானோதயாம்புதிஹி. இதிலே குணங்கள் ரத்னங்கள் என்பதற்கு மூன்று பொருத்தங்களை சூச்சிக்கிறார். ஒன்று கடலிலே இருக்கிற பொருத்தம், நீ தயாம்புதி உன்னிடம் குணங்கள் இருக்கின்றன, மற்ற ரத்னங்கள் முத்து பவழம் முதலியவை கடலிலே இருக்கின்றன. இரண்டாவது பொருத்தம் தீப்யமான என்ற பதத்தாலே சொன்ன பிரகாச பொருத்தம், குணங்களாலே நீ பிரகாசிக்கிறாய், ரத்னங்கள் பிரகாசிக்கின்றன பிரகாசப்படுத்துகின்றன. மூன்றாவது பொருத்தம் ஓகைஹி என்ற பதத்தாலே சொன்னது, ஏராளமாக இருக்கிறது என்ற பொருத்தம், ரத்னங்கள் எப்படி கொட்டி கிடக்கிறதோ அந்த மாதிரி உன்னிடம் குணங்கள் இருக்கின்றன என்று. சபவான் குணரத்ன ஊகைஹி தீப்யமானோதயம் புதிஹி என்று. இதுவரை இன்றைக்கு பன்மணியன் நசீர்க்கணம் என்பதை அனுபவித்தோம். அடுத்த வாரம் சீர்க்கணம் சேர்ந்த சீலமெல்ல இலை என்பதில் உள்ள நுண்பொருள்களை அனுபவிப்போம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.